ஜொமேட்டோ நிறுவனம் தமிழர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க எடுத்திருக்கக்கூடிய வகுப்புங்கிறது தமிழர்களுக்கு அது உரியதா, அல்லது வகுப்பு எடுத்தவங்களுக்கு அது போய் சேருமா, இந்த நாகரிகங்கிறது யாருக்கு முதல்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நிகர்தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட தீபிந்தர் கோயல் அப்படிங்கிறவரும் பங்கஜ் சட்டா அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபுட்டி பே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை 2008 வந்து தொடங்குறாங்க. இது வந்து 2011 ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. அதிலிருந்து அந்த பேரில் தான் அவங்க வந்து இயங்கிகிட்ருக்கிறாங்க. இது உலக அளவில் ஏறக்குறைய ஒரு 24 நாடுகளில் இருக்கிறதாகவும் ஒரு 10,000 நகரங்கள் வரையிலும் இது வந்து செயல்படுறதாகவும் சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக அதெல்லாம் வந்து நிறையாவே செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த சமயத்தில் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி விகாஷ் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த ஒரு வாடிக்கையாளர் அவர் வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி அந்த ஆப் மூலமா அவர் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அதிலேருந்து அவங்களுக்கு வந்த அந்த ஆர்டரில் அவர் எது எதெல்லாம் ஆர்டர் பண்ணாரோ அதில் ஒரு சில பொருட்கள் அவருக்கு வந்து சேரலை. அதனால் அவர் ஜொமேட்டோவுடைய வாடிக்கையாளர் சேவை அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்கிறாரு. இது எல்லாமே அவங்களுக்குள்ளே சேட்டிங்காகவே நடக்குது. இதில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து உரிய பொருள் நான் ஆர்டர் பண்ணதில் வந்து முறையாக வந்து எதுவும் வரலை, அதனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு தொடர்பு கொண்டோம், எங்களுக்குள்ளே மொழி சிக்கல் இருக்குது. ஏன்னா ஹோட்டல் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அப்போ மொழி சிக்கல் இருக்குன்னா இவங்ககிட்ட இருக்குது, அதனால் இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய பிரச்சனை, மொழி சிக்கல் இருக்குன்னா அது உங்களுடைய பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்கள் நிறுவனம் இயங்குதுன்னா தமிழர்களை கொண்டு இயங்கி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை கிடையாது, அதனால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சந்திக்கணும், எனக்கு உரிய பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் தேசிய மொழி ஹிந்தி தான், அதனால் தயவுசெய்து நீங்களாம் வந்து கொஞ்சமாவது இந்தியை கற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வாடிக்கையாளர் சேவை அலுவலகத்துலேருந்து அவருக்கு வந்து ஒரு பதில் வந்திருக்கு. இது அவரை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். இது என்ன, இது புதுசாக இருக்கு, இந்தி எப்படி இந்திய ஒன்றியத்தில் தேசிய மொழியாக இருக்கும், புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களேன்னு அவருக்கு ஆச்சரியம் அடைஞ்சிட்டு இருந்த எல்லா அந்த அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு ட்விட்டரில் வந்து அவர் வந்து பதிவிடுறாரு. இது வந்து ஓரளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய, தர்மபுரி எம்பியாக இருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள் வந்து இதை வந்து டேக் பண்ணுறாரு அந்த வாடிக்கையாளர் சேவை நிறுவனத்துக்கு. தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழை தெரிஞ்சவங்களை கொண்டு செயல்படுறதான முறையாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஆங்கிலமோ இந்தியோ தான் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் தமிழ்நாட்டில் இல்லையே, அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய செயலுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர் வந்து டேக் பண்ணியிருந்தார். ஒரு எம்பியே இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணதுனால அவங்க வந்து இதுக்கு வந்து உடனடியாக வந்து ஒரு வருத்தம், நிர்வாக ரீதியாக ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்ட ஊழியரை வந்து அலுவலகத்திலேருந்து எடுத்துட்டோம், அதனால் நாங்கள் வந்து இங்கே பல பண்பாடு இருக்குது, பல கலாச்சார பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு உணவு முறைகள் இருக்குது, அதனால் இதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். அதனால் உள்ளூர் மட்டத்தில் நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்லேயே பணியாற்றதான் நாங்கள் விரும்புகிறோம். கோயம்புத்தூர்லேயும் எங்களுடைய அந்த வாடிக்கையாளர் சேவை அலுவலகம் எல்லாமே வந்து தமிழ்லேயே இயங்குற மாதிரி நாங்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவித்து அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதோட கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அந்த தீபிந்தர் கோயலுங்கிற அந்த சிஇஓ, அவர் தான் சிஇஓவாக இருக்கார், அவர் வந்து மறுபடியும் வந்து இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. என்னென்னா, இது வந்து இது என்ன, இதுக்கு போயா இது, ஏன்னா அந்த நேரத்துலலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக இது ஹேஷ்டேக் பெருசாக ப்ராப்ளம் அடைஞ்சிடுச்சு. அந்த ரிஜெக்ட் ஜொமேட்டோ, பைகாட் ஜொமேட்டோ, மாப்பி ஊப்பியில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் உங்கள் பொருள்களை விற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேஷ்டேக் ப்ராப்ளம் அடைஞ்சு இந்திய ஒன்றியம் முழுக்க பரவிடுச்சு. அப்போ வந்து இதை வந்து தேசிய அளவில் பிரச்சனையாக்குற விஷயமே இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைப்புத்தன்மையை வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி தமிழர்களுக்கு வந்து அவர் வகுப்பெடுக்கிறார். நாம் வந்து சைப்புத்தன்மையை வளர்த்துக்கணுமா, அவங்க வந்து நம்மளை இந்தி கற்றுக்க சொல்லுவாங்க, அவங்க தொழில் பண்ணுறதுக்காக அவங்க வசதிக்காக, இதில் நாம் வந்து கம்முன்னு கண்டுக்காமல் போயிடணும், இதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. இவங்க திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தலையை குனிங்க நாங்கள் முளகை அரைக்கிறோன்னு வாங்க, நம்ம குனிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், அவர்களை அரைக்கிறவர்களும் அரைச்சிக்கிட்டு போவாங்க இப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தகவல் சொன்னதுக்கப்புறம் இது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திருமதி கனிமொழி அவங்களும் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க.
இது வந்து எப்படி இந்தியாவில் எப்படி தேசிய மொழியாக வந்து இந்தி இருக்க முடியும். ஏற்கனவே வந்து ஆர்டிஐ மூலியமாக கூட ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு இந்தியாவில் தேசிய மொழி இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி ஒன்று இல்லைன்னு ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்களே வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தேசிய மொழி இந்தின்னு ஒருத்தர் ஒரு நிறுவனத்துலேருந்து பேசியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட அதை ஆதரிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் வந்து பொறுத்துக்குங்க, இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மையை வளர்த்துக்குங்க, கொஞ்சம் கூலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சிஇஓ வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது தமிழர்களின் சுயமரியாதையை உரசி பார்க்கக்கூடிய ஒரு வேலை இது. அந்த வேலையை அவர் இப்போ பண்ணியிருக்கிறாரு. இது மறுபடியும் வந்து இந்த பிரச்சனைங்கிறது மறுபடியும் விஸ்வரூபமாக எடுத்துருச்சு. இது இப்போது நம்மளுக்கு வர ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போது ஒரு குடி ஒரு சாதமானிய மக்களில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, அவர் மொழி ரீதியாக பாதிக்கப்படுறாரு தமிழ்நாட்டிலேயே, அப்போ இதுக்கெல்லாம் எம்பி தான் வந்து சரி பண்ணணுமா? அப்போ சாதாரண ஒரு குப்பனுக்கோ சுப்பனுக்கோ நடந்தால் இதுக்கெல்லாம் கூட எம்பி தான் வரணுமா? அப்போ எந்த நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது, தமிழர்கள் இருக்கிறோம், நம்ம மொழி இருக்குதுன்னு பாருங்கள். அமித்ஷா வந்து தொடர்ச்சியாக வந்து ஹிந்திக்கான ஒரு நாளை அறிவித்ததாக இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து எப்படியாவது இந்தியை இங்கே திணிச்சிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி மேற்கொள்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சும்மா இன்றைக்கி ஏதோ ஜொமேட்டோ நிறுவனம் செய்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சம்பவம் இல்லை. இது பிஜேபி வந்ததுலேருந்து, இது காங்கிரஸ் பீரியட்லேயே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பிஜேபி வந்ததுக்கப்புறம் அதிதீவிரமாக இருக்குது. எப்படியாவது தமிழ் இனத்தை மாற்றிடணும், இங்கே வந்து இந்தியை திணிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓக்கும் அந்த எண்ணம் உள்ளே போயிருக்கு. இப்போ என்னென்னா, அந்த நிறுவனத்தில் தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது யாருன்னா, பின்னணி இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத்து தான். இது பாருங்கள், இதுவரெல்லாம் அனிருத்து இதை பற்றி வாயே தரக்களை பாருங்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடரு ஜொமேட்டோக்கு வந்து அனிருத்து. இதுவரையில் அவர் மன்னிப்பு தெரிவித்தாரா, இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்தாரா, அல்லது அந்த நிறுவனத்தை கண்டிச்சாரா? எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வணக்கம் சென்னைங்கிற படத்தில் வந்து அவர் வந்து தமிழனுக்கு ஒன்றுனா நாங்களும் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்போம், அது என்னன்னா அதெல்லாம் காசாகிறது இங்கே. அதே நேரத்தில் தமிழர்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனைன்னும் போது அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுற இடத்துல இதுங்க தான் இருந்துகிட்டு இருக்கோம், சைலண்ட்டாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், யார் யாரோட மூட்டி விட்டுட்டோம், ஓகே நடக்கிறது நல்லபடியாக நடக்குதுங்கிற மாதிரி. அதனால் இப்போ இதில் இவங்க தேசிய மொழி இந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே தேசிய மொழி இந்தியா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு நம்ம இதை பார்த்துருவோம். ஹிந்தி என்பது இந்திய ஒன்றியத்தில் அரசியலமைப்பு பிரிவு 343 பிரிவு 1 கீழே இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 22 அலுவல் மொழிகளில் ஒரு மொழி, அவ்வளோதான். இங்கே தேசிய மொழினே ஒரு மொழி கிடையாது இந்திய ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும், இதுதான் நிலைமை. இங்கே அலுவல் மொழிகள் இருக்குது, 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், முன்னாடி 18 மொழி இருந்தது, இப்போ 22 மொழியாகலாம் இருக்குது. இந்த ஹிந்திங்கிறது உண்மையிலேயே தமிழர்களுக்கு மட்டும் அந்நிய மொழியா அப்படின்னா அப்படி கிடையாது, இந்திய ஒன்றியத்துக்கே இது அந்நிய மொழி தான். இந்தி மொழி எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, உருது பாரசீக மொழி, அதாவது பாரசி மொழி, அதோட அரபி மொழி, இதனுடைய கலவை தான் ஹிந்தி. இது வந்து தேவநாகரி எழுத்து வடிவத்தை வச்சுக்கிட்டு இருக்குது, இல்லை அரபி எழுத்து வடிவத்தை வச்சுருந்தா அது உருதுன்னு சொல்லிடுவாங்க. எழுத்து வடிவம் மட்டும் தேவநாகரி இருக்கிறதுனால இது ஹிந்தின்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஹிந்தி மொழியை தான் பாகிஸ்தான்லேயும் பேசிக்கிறாங்க, அது ஹிந்திங்கிற பேரில் இல்லை, உருதுங்கிற பேரில், ஏன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் வேறு, அரபி ஸ்கிரிப்டை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். சில புழக்க வழக்கத்தில் சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும், இப்போ தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வேறுபாடு இருக்கும். இந்தி மொழியை இந்திய ஒன்றியத்தில் எப்படியாவது தேசிய மொழியை ஆக்கிடணும்னு சொல்லி ஏற்கனவே இது வந்து, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அந்த விவாதம் நடந்திருக்கு. அதில் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க பல பேரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, ஹிந்திங்கிறது இங்கே வந்து ஒற்றை அலுவல் மொழியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் 49 வந்து அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, அரசியல் சட்டத்தின் 17 பிரிவின்படி இது வந்து ஒற்றை மொழியாக அவங்க வந்து அலுவல் மொழியாக கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 1950 நடைமுறைக்கு வரும். இது வந்து 15 வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும். எந்தெந்த மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ, தென்னிந்திய மாநிலங்கள் பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால எந்தெந்த மாநிலங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ அவங்களுக்கு 15 காலக்கெடு. 15 பிறகு அவங்க அலுவல் மொழியாக ஆங்கிலங்கிறத அந்த புழக்கத்திலேருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல ஹிந்தியை எப்படியாவது அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ கொண்டு வந்ததாங்க. அதுக்கு நாட்கள் ஆக ஆக ஒரு கட்டத்தில் 1964 அவங்க வந்து இதை மறுபடியும் வந்து சட்ட முன்வரைவுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ பெரிய அளவுக்கு போராட்டம் வெடிக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் வெடிக்குது. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தலைமுறையில் ஜல்லிக்கட்டு வந்து பெரிய போராட்டம்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய போராட்டம், வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம்,
இன்னொன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு சந்தித்த அளவுக்கு பாதிப்புகளை எந்த தேசிய இனமும் சந்திக்கல. ஏன்னா ஒரு மொழிக்காக 300 பேர் வரையில் நம்ம வந்து இழந்திருக்கிறோம். இந்திய இராணுவமே வந்து உள்ளே வந்திருக்குது, உள்ளே வந்து தமிழர்களை சுட்டு கொண்டு இருக்குது, இந்திய எங்கே திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி இருக்காங்க. உலக அளவில் எந்த நாட்டிலையுமே ஒரு மொழி திணிப்புக்காக, தங்களுடைய மொழியை பாதுகாக்கிறதுக்காக 300 பேரை பலி கொண்ட சம்பவம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே வந்து மொழி பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருந்துகிட்டு இருக்கு. 67 வந்து அந்த சட்ட திருத்தம் வருது. இந்தியை ஏற்காத மாநிலங்கள் ஆங்கிலத்தை பயன்பாட்டிலிருந்து எடுத்துடுறோம், இந்தியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்களே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் வரை அலுவல் மொழியாக ஆங்கிலம் இருக்கும். நாடாளுமன்ற இரு அவைகளிலேயும் ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக நீக்கிட்டு இந்தியை ஏற்றுக்கிறதா அங்கேயே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரையில் ஆங்கிலம் வந்து இங்கே அலுவல் மொழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அவர் சட்டத்திருத்தத்தை 67 அவங்க நிறைவேற்றுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இங்கே ஒற்றை அலுவல் மொழி அப்படின்னு ஒரு மொழி இங்கே எங்கே வந்தது? அப்படி ஒரு மொழி கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றியத்தை தாண்டி இந்திங்கிறது எங்கேயுமே அலுவல் மொழியே கிடையாது. தமிழ் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியத்தில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை. ஏறக்குறைய ஒரு 8-9 கோடி பேர் இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறோம் நாம். ஆனாலும் இங்கே தமிழ் ஆட்சி மொழி இல்லை. இந்திய ஒன்றியத்தை தாண்டி இலங்கையிலையும் சிங்கப்பூர்லேயும் ஆட்சி மொழியாக இருந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸு, மலேசியா, தென்னாப்பிரிக்கா நாடுகள்லாம் வந்து பயன்பாட்டு மொழியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்திங்கிறது இந்திய ஒன்றியத்தை தாண்டி பிஜி தீவுகள், அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்குது. சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சீக்கியர்கள் கொஞ்சம் பேர் குடிபெயர்க்கிறாங்க, அவங்களும் வந்து பஞ்சாபி தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க. சில பேர் இந்தி பேசலாம், இவ்வளோதான். மற்றபடி இந்திக்கு இந்திய ஒன்றியத்தை தாண்டி எங்கேயுமே எந்த அங்கீகாரமும் இல்லை. ஐநாவில் கூட சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது 2018 அவங்க வந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க. சசி தரூர், காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர் அவருக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு விவாதத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஐநாவில் வந்து 193 நாடுகள் பதிவு பெற்ற நாடுகள் இருக்குது. இதில் 2/3 நாடுகள் ஏற்றுக்குச்சுன்னா இந்தியை வந்து அங்கே வந்து அலுவல் மொழியை ஆக்கிடலாம். அதில் 2/3 நாடுகளில் வந்து பெரும்பாலான நாடுகள் சிறிய நாடுகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ஏற்றுக்க மாட்டுறாங்க, பொருளாதார பிரச்சனை. இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரையிலும் இதுக்கு வந்து ஒரு 40 கோடி ரூபா கொடுக்கணும். 40 கோடி ரூபா மட்டும் இல்லை, 400 கோடி ரூபா கூட நாங்கள் கொடுக்க தயார். அங்கே இருக்கக்கூடிய சட்ட விதிமுறை அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டேங்குது அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தை அவங்க அப்போ தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது இந்திய வந்து ஐநாவிலே கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். 400 கோடி ரூபா கூட கொடுக்க தயாராக, ஆனால் ஒரு தேசிய இனம் பேசக்கூடிய மொழி, ஒரு பாரம்பரியமிக்க மொழி, ஒரு பழம்பெரும் மொழி, உலகத்தில் முதல் மொழி. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்கார இனம். ஆனால் இந்த மொழிக்கு எந்த அங்கீகாரமுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து இந்திங்கிற ஒரு இந்திய ஒன்றியத்துக்கே அந்நியப்பட்ட ஒரு மொழிக்கு எந்த அளவுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்களுடைய இந்திய ஆதிக்க வெறிக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இவங்க ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கிறதுனால நிறுவனங்கள் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆட்சியாளர்கள் எவ்வழியோ நிறுவனங்கள் அவ்வழி. அதனால் தமிழர்கள் நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது, இந்திய ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் தேசிய மொழி அப்படின்னு ஒரு மொழி இங்கே இந்திய ஒன்றியத்தில் கிடையவே கிடையாது. இங்கே 22 அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. இந்திய ஒன்றியத்தின் தேசிய மொழியும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த நிறுவனங்களுக்கு முறையான ஒரு படிப்பினையை வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த இடத்துல குறிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ இந்தி பெல்ட் மாநிலங்கள்னு ஒரு 7-8 மாநிலங்கள் வரும். கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இந்தி பெல்ட் மாநிலங்கள்லாம் உண்மையிலேயே இந்தி தான் தாய்மொழியானா கிடையாது. அவங்களுக்கு தாய்மொழி வேறு. இப்போ பீகார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகாரிலாம் இருக்குது, அவந்திகா, மைத்திலி, போஜ்புரி, நிறைய மொழி இருக்குது, ஓபி, மாப்பிலெல்லாம். அந்த மொழிகள்லாம் வட்டார மொழிகள்லாம் சுருக்கிட்டு இந்தியை அவங்க வந்து அலுவல் மொழியாக ஏற்றுக்கிட்டதனுடைய விளைவாக ஹிந்தி தான் அவங்களுடைய மொழி. நம்மளே அவங்களை ஹிந்திக்காரன் தான் சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் அவங்க மொழி அது கிடையாது. ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு. அவங்க தாய்மொழியை இழந்துட்டாங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகிப்போச்சு? இப்போ சாதாரணமாக லோக்கலில் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு வேலைக்குன்னு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாருனா ஒரு மாப்பியில் போயிட்டு ஊபிக்காரர் உள்ளே நுழைய முடியும். மாநிலத்தில் ஆல்ரெடி அவங்க ஹிந்தி தானே, ஊபியில் போயிட்டு பீகார்காரர் நுழைய முடியும். ஏன்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜின்ற அளவுக்கு ஹிந்தியாக ஆகிப்போச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விஏஓ தேர்வுக்கு அப்படி ஒரு ஹிந்திக்காரர் வந்துட முடியுமா? போன ஓபிஎஸ் ஆட்சியில் சில பேர் இந்த அஞ்சலக பணிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் அவங்களுக்கு இருந்த தொடர்பு என்னங்கிறது தெரியும், பிஜேபிக்கும் அவங்களுக்கு இருந்த தொடர்பு என்னங்கிறது மக்களுக்கு தெரியும், அது வேறு. ஆனால் உண்மையிலேயே இங்கே தமிழ் மொழி மேலே பற்று உள்ள ஆட்சியாளர்கள் இருந்தால் அப்படி ஒரு நிலைமை இங்கே நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போது தாய்மொழிங்கிறது இங்கே நமக்கான வேலைவாய்ப்பையும் உருவாக்குது. அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இங்கே நம்மளுடைய உள்ளூர் வேலைவாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்தி கற்றுக்க, நாம் இந்தி கற்றுக்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு என்ன அவ்வளோ அக்கறையா? நான் தமிழன் நல்லா இருக்கணும்னா அது நினைக்கும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழனுக்கு பாதிப்போ அங்கெல்லாம் அந்த பாப்பார கும்பல் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் போது நம்ம இந்தி கற்றுக்கணும்னு சொல்லி அது சொல்லுதுன்னா அந்த கும்பலோடைய தேவைக்காக நம்ம கற்றுக்க வைக்கிது. அப்படின்னும் போது நம்மளுக்கு தேவையை பொறுத்து கற்றுக்கலாம், அது வேற. ஆனால் வெளிப்படையாக கூட அதை நம்ம சொல்லக்கூடாது கற்றுக்கிட்டோன்னு. ஏன்னா இந்த கும்பல் அதை வச்சு வெளியிலேருந்து நமக்கான போட்டியாளர்களை உருவாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிந்தி தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தெரிஞ்சுப்போம். நமக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் எந்த மொழியும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஹிந்திங்கிறது நமக்கு இங்கே திணிக்க பார்க்குற ஒரு கும்பல் எதுக்காக திணிக்க பார்க்குதுன்னா, நமக்கான போட்டியாளர்களை உருவாக்குறதுக்கு, நம்மளுடைய வேலைவாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு, நம்மளை சுரண்டுவதற்கு ஹிந்தியை இங்கே திணிக்க பார்க்குது. இதில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இதை நம்ம மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தயவுசெய்து இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான காணொலிகளையும் பகிருங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை இதை பற்றி பேசுங்க. இதோடு நம்ம இந்த காணொலி நிறைவு செய்துக்கிறோம். மற்றும் வேறொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.